விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக தோல்வியடைந்துள்ள நிலையில் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகளை விட விக்கிரவாண்டியில் பாமக அதிகம் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். நேர்மையான முறையில் வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இது எங்களுக்கு ஒரு சுயமரியாதையுடன் நாங்கள் பெற்ற வாக்குகள், ஒரு கௌரவமாக நாங்கள் பெற்ற வாக்குகளாக நாங்கள் பார்க்கின்றோம். அதை நான் கம்பேர் பண்ணலை. ஆனாலும் கடந்த இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின வாக்குகள் 43,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகள் 56,300 வாக்குகள். நேர்மையான முறையில் நாங்கள் உழைத்து பெற்ற வாக்குகளாக நாங்கள் பார்க்கின்றோம். இதேபோன்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகளை தலைவணங்கி ஏற்பதாக கூறியுள்ளார். தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆனால் இடைத்தேர்தலுடைய முடிவுதான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு. ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை, இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது. இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விதனவாதம் பேசுகிறோம், என்னதான் மாற்று கருத்துக்கள் வைத்தாலும் கூட ஒரு தேர்தல் தான். மக்களுடைய வாக்கு என்பது வாக்கு தான், அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தேர்தலுடைய முடிவுகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதுதான் தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணம், அதனுடைய பிரதிபலிப்பு தான் விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலுடைய முடிவு அப்படிங்கிறதுலேருந்து நான் மாறுபடுறேங்க. இதனிடையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக டெபாசிட் பெற்றுள்ளது. இதனை அக்கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.